23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இலங்கை தீவு மிக கடுமையான பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடிகளை எதிர்நோக்கி வந்தாலும் இதுவரை அனைத்துலக நாணய நிதியம் எனப்படும் IMF-இடம் உதவி கோருவதில் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடும்போக்கு காட்டியிருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு யுவடிவ திருப்பத்தை எடுத்து IMF-இடம் சரணாகதி அடைந்தும் விட்டது. இதனை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே நேற்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய விசேட உரையில் பகிரங்கப்படுத்தியிருந்தார். அரசாங்கத்திற்கு எதிரான மனோநிலை மக்களிடம் வளர்ந்து வருவதால் கோட்டாபய ராஜபக்சவை வீட்டுக்கு செல்லுமாறு கோரும் போராட்டங்களும் வெடித்து வரும் நிலையில் உங்கள் அழைப்பில் தானே அரசியலுக்கு வந்தேன் என்ற உணர்வுமயமான சொல்லாடலை கூறியபடி கோட்டாபயவின் உரை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனைத்துலக நாணய நிதியத்திடம் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் சரணாகதி அடைந்திருப்பதால் அந்த அமைப்பு கோட்டாபயவுடன் நடத்திய சந்திப்பின் போது சில பரிந்துரைகளை, அவை முக்கியமான பரிந்துரைகள் என்ற அடையாளத்துடன் முன்வைத்திருந்தது. குறிப்பாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நியூவாட் கப்ரால் பதவி விலக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை IMF முன்வைத்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை இந்த செய்திகள் தொடர்பான அவசர அறிக்கைகளை செய்த அரசு தலைவர் செயலகம் அஜித் நிவாட் கப்ராலை பதவி விலக IMF கோரியதான செய்திகள் தவறானது என குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த செய்திகள் உண்மைதான் என்கின்ற ரீதியில்தான் கொழும்பு செய்திகள் கூறுகின்றன. ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நாட்டின் நெருக்கடிகளுக்கு காரணமாக சில குளறுபடியான பொருளாதார முடிவுகளை மத்திய வங்கியின் ஆளுநர் தான் எடுத்தார் என்ற அடிப்படையில் அவர் உடனடியாக பதவி விலக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை IMF முன்வைத்ததாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் அவரை பதவி விலக வைக்க கோட்டாபய முயன்றாலும், ஆனால் தன்னை பதவி நீக்கம் செய்வது ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கு முரணானது என அவர் எதிர்த்ததால் இந்த விடயம் மகிந்தவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் இப்போது தானாக அஜித் நிவாட் கப்ரால் பதவி விலகும் வகையில் ஒரு கால அவகாசத்தை வழங்குமாறு கோட்டாபயவிடம் கோரியதால் இந்த நகர்வுகள் வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையே தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசியல்வாதிகளுடன் ஒன்றிணைந்து பிரச்சினைகளுக்கு கூட்டாக தீர்வு காண்பது முக்கியம் என்பதால் எதிர்வரும் 25ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெறும் என அரசு தரப்பு அறிவித்திருக்கின்றது. இதனை அமைச்சரவையின் இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன நேற்று தெரிவித்தார். இவை இலங்கை தொடர்பான சமகால அதிர்வுகள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் ஒரு போர்க்குற்றவாளி என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் முதன் முறையாக முத்திரை குத்தியமை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இராஜதந்திர தடத்தை கடுமையான கொதிநிலைக்குள் தள்ளியிருக்கின்றது. அமெரிக்க காங்கிரஸில் உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உரையாற்றிய பின்னரும் அமெரிக்காவுக்குரிய உதவி கோரிக்கையை அவர் விடுத்த பின்னணியிலும், அதேபோல உக்ரைனுக்கு $800 மில்லியன் நிதியுதவியை அமெரிக்கா வழங்க உள்ள பின்னணியிலும் புட்டின் ஒரு போர்க்குற்றவாளி என்ற கருத்தை ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார். பைடனின் இந்த அறிக்கை அசாதாரணமாகவும் அவசரத்தனமானது என்ற விமர்சனங்களும் இருந்தாலும் பைடனின் இந்த கருத்தை மன்னிக்க முடியாத கருத்து என ரஷ்யா கடுமையாக சாடியிருக்கின்றது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை குண்டுகளால் கொன்று குவித்த நாடான அமெரிக்காவின் அரசு தலைவர் இவ்வாறு சொல்வது ஏற்றுக்கொள்ளவோ இல்லையென்றால் மன்னிக்கவோ முடியாத விடயம் என ரஷ்ய அரசு தலைவர் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனை நேற்று விளாடிமிர் புட்டினின் பேச்சாளர் பகிரங்கமாகவே கூறியிருந்தார். அமெரிக்காவில் நடந்த ஊடக சந்திப்பின் போதுதான் ஜோ பைடன் இதனை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் ஒருமுறை ஐநா பாதுகாப்பு பேரவை அவசரமாக உக்ரைனை மையப்படுத்தி கூட உள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் சட்டவிரோத போர் அனைவருக்கும் ஆபத்தானது என்ற அடிப்படையில் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் இந்த அவசர பாதுகாப்பு பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா போர்க்குற்றங்களை செய்வதாகவும் பொதுமக்களை குறிவைப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரித்தானிய தூதரகமும் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கிரெம்ளினில் ஒரு உரையை வழங்கிய விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவில் 5ஆம் படையினர், துரோகிகள் மற்றும் கொழுத்த பணம் சம்பாதிப்பவர்கள் இருப்பதான ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டு
பணத்தை ரஷ்யாவில் சம்பாதித்து கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான மேற்குலக நாடுகளின் விளையாட்டை இவ்வாறான சதிகாரர்கள் விளையாடி வருவதாகவும், இந்த விளையாட்டு ஒவ்வொரு ரஷ்யனுக்கும் ஒட்டுமொத்த ரஷ்ய பொருளாதாரத்திற்கும் தீங்கு விளைவித்து அடிமைத்தனமான சிந்தனைகளுடன் ரஷ்யர்களை வாழ வைக்க முயற்சிப்பதாகவும் அவர் சாடியிருந்தார். மேற்குலக நாடுகள் ரஷ்ய சமூகத்தை பிளவுபடுத்தி உள்நாட்டுப் போரை உண்டாக்கி தமது 5 படை மூலம் ரஷ்யாவை அழிவுக்கு உள்ளாக்கும் இலக்கை அடைய எத்தனைப்பதாகவும், ஆனால் தான் பதவியில் இருக்கும் வரை அதனை அவர்கள் அடைய முடியாது என்றும் புட்டின் சூளுரைத்திருக்கின்றார். இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் மீது அனைத்து சிவப்பு கோடுகளையும் கடந்துவிட்டதாக உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்சி மீண்டும் ஒருமுறை சாடியிருக்கின்றார். இதற்கிடையே கடந்த வாரம் ரஷ்ய படையினரால் கடத்தப்பட்ட மிலிட்டோபோல் நகர முதல்வர் போர்க்கைதிகளின் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக ரஷ்ய படைகளால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். 9 ரஷ்ய படையினருக்கு மாற்றாக இவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இறுதியாக கள நிலவரங்களை நோக்கினால், உக்ரைனில் இழப்புகளை சந்தித்து வரும் ரஷ்யா கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும், தலைநகரான கியேவை சுற்றி வளைக்க தேவையான போர் சக்தியை பெறுவதற்கு அது திணறுவதாகவும் மேற்குலக இராணுவ வட்டாரங்கள் கூறிக்கொள்கின்றன. இந்த பின்னணியில் வடகிழக்கு ஜப்பானில் உள்ள சுகாறு ஜலசந்தி வழியாக 4 ரஷ்ய போர்க்கப்பல்கள் உக்ரைனை நோக்கி நகர்ந்து வருகின்றன. இவற்றில் துருப்புக்கள் மற்றும் போர் தளவாடங்கள் கொண்டு செல்லப்படக்கூடும் என ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையிடலை செய்திருக்கின்றது. இதே சமகாலத்தில் தலைநகர் கியேவின் பாதுகாப்புக்கு உறுதி வழங்கும் வகையில் புதிய கூட்டு இராணுவ குடிசார் தலைமையகம் ஒன்றை, அதாவது ஜாயின்ட் மிலிட்ரி சிவிலியன் ஹெட் குவார்ட்டர் ஒன்றை உக்ரைன் உருவாக்கியிருக்கின்றது. இதேபோல மரியப்போல் அருகே ரஷ்யாவின் 150 மோட்டார் ரைபிள் பிரிவின் தளபதியான மியாவ் கொல்லப்பட்டதாக உக்ரைன் கூறுகின்றது. உக்ரைன் வெளியிட்ட இந்த செய்தி உண்மையானால் உக்ரைனில் கொல்லப்பட்ட 4வது ரஷ்ய உயர் இராணுவ அதிகாரியாக மியாவ் பதிவு செய்வார். இது டொன்பாஸில் உள்ள ரஷ்யாவின் முதன்மை படைய பிரிவான 150 மோட்டார் ரைஃபிள் பிரிவுக்கு பெரும் அடியாகவும் மாறக்கூடும் என இராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த பின்னணியில் ஆர்மேனியா மற்றும் ஜோர்ஜியாவில் தனது பிடியில் உள்ள பகுதிகளில் உள்ள இராணுவ பிரிவுகளை உக்ரைனுக்கு எடுத்து ஒரு புதிய பெட்டாலியன் டெக்டிக்கல் குரூப்பை உருவாக்க, அதாவது புதிய பெட்டாலியன் தந்திரோபாய குழுவை உருவாக்க ரஷ்யா முயல்கின்றது. இது ரஷ்யாவுக்கு உருவாகியுள்ள சவால்களையும் ஆதாரப்படுத்துகின்றது. இவ்வாறாக உக்ரைன் ரஷ்ய போர் தீவிரமடைய பிரித்தானியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கொதிநிலையை தணிக்கும் வகையில் 2 பிரித்தானிய ஈரானிய பிரஜைகள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஈரானிய தடுப்பு காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் பிரித்தானியா திரும்பியிருந்தார்கள். இது பிரித்தானியாவால் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். தற்போது இந்த உக்ரைன் மீதான ரஷ்ய போர் நிலவரங்களின் பின்னணியில் ஈரான் இவர்களை விடுவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.